ஐ கைஸ் இன்றைக்கி சென்னை சேப்பாக்கத்தில் மீண்டும் சென்னைக்கும் குஜராத் அணிக்கும் அடுத்த போட்டியிலும் நடக்கப்போகுது ஸோ இந்த போட்டி எப்படி இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே ஜிடி மொம்பையை அடித்து தவசம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்னை ஆசிபியா அடித்து தம்சம் பண்ணியிருக்கு இருந்தாலும் கூட இப்போ ஃபார்மில் இருக்கிற சென்னையும் ஜிடியும் முதுஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி யாருக்கு இருக்க போகுது ஒரு பக்கம் நம்ம ஜிடி பார்த்துருப்பீங்க பொம்பையை அடிச்சு தம்சம் பண்ணாங்க ஆனால் இப்போது சென்னையுடைய பிளே லெவலில் சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னும் அதுவும் குறிப்பாக இந்த சூப்பரான வீரர் மும்பையிலேருந்து இப்போது சென்னைக்கு வரப்போகிறது அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்குது குறிப்பாக அவருடைய நண்பரே இப்போது அது குறித்து உறுதியாக தகவலாக பகிர்ந்திருக்காரு இதுதான் இப்போது சிஎஸ்கேசியர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது போன ஜிடிவிஸ் மும்பை மேட்ச் இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க இந்த மேட்ச்சில் சரியான கலவரம் ஏற்படுது அது எத்தனை பேர் சரியாக பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஏன்னா கேமரா அங்கே அங்கே தான் காட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா பிரச்சனை இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெடிக்காமச்சுது ஏன்னா ரோஹித் சர்மா யாரையும் சண்டைக்கு போகலாங்க ரோஹித் சர்மா எப்போதுமே நம்ம தலை தோணி மாதிரி ஒரு கொஞ்சம் கூலஸ்ட் கேப்டனாக தான் இருப்பார் விராட் கோலி கூட கொஞ்சம் கடுமையாக இருப்பார் ஆனால் ரோஹித் சர்மா அது கவலைப்பட மாட்டார் அமைதியாக இருப்பார் அப்படியே அப்படி ரோஹித் சர்மா தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போட்டாங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா நான் தான் கேப்டன் நான் தான் கேப்டன் நான் தான் கேப்டன் சொல்லிட்டு ரோஹித் சர்மா அந்த மேட்சை ஃபுல்லாக அலக்கடிச்சுட்டு இருந்திருப்பார் நீ அங்கே போய் நல்ல இங்கே போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் உனக்கு என்னென்னா பிரச்சனை ஏண்டா என்கிட்டே வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி நின்று பார்ப்பார் அப்போ பும்ரா வந்து தலை வாங்க வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் வாங்கன்னு சொல்லி பும்ரா அழைச்சிட்டு போயிடுவார் ஸோ ரோஹித் சர்மா அப்படியே இருந்தாலும் கோபப்பட்டிருக்க போகிறது வாய்ப்பு கிடையாது என கேட்டிருப்பாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு மாதிரி தான் கேட்பார் அப்படியே அப்புறம் ரோஹித் சர்மா போய் அலக்கடிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல ஸோ ரோஹித் சர்மா ஐந்து முறை கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு ஐபிஎல்ல அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இப்போ வரைக்குமே நிரந்தர இந்தியா கேப்டனாக இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு எதற்காக ஹர்திக் பாண்டியா இப்படி ஒரு மோசமான சிலை செய்யணும் அப்படிங்கிறது கட்சிகளுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிச்சுட்டு இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இப்போ இது குறித்து நம்ம சுரேஷ் சைனா பேசின விஷயங்கள் தான் இடையத்துல அதி வேகமா பரவிட்டு இருக்கு அதாவது நம்ம சின்னத்துல சுயசேனா என்ன பேசிருக்கோம் அப்படின்னா சோ நீ வந்து வாழ்க்கையோட எதார்த்த கத்துக்கோ பாண்டியா சோ நீ வந்து வெளுத்ததெல்லாம் பாலு இன்னைக்கு நான் கண் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க சோ அதெல்லாம் சத்தியமா வேலைக்கே வந்து ராஜா சோ இப்ப இன்னைக்கு வேணா நீ ஐபிஎல் மேட்ச் உடைய கேப்டன் நாளைக்கே உன்னை தூக்கி வேற டீம்ல போட்டு மீண்டும் ரோகிஷ் சர்மாவா கேப்டன் கூட வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இப்படிதான் உன்னை முன்னாடி விட்டாங்க குஜராத் அன்னைக்கு நீ அங்க போய் கேப்டன் கேப்டன்ஷிப் ஆனால் திருமணம் உடனே நீங்கள் கேப்டன்ஷிப்பை வச்சுருக்காங்க நாளைக்கே வேறு டீம் துரத்தி விடும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரோஹித் சர்மாவை இது வரைக்கும் அதே டீமில் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஐந்து முறை கேப் சாம்பியன்ஷிப் வென்று கொடுத்துருக்காரு இந்தியாவுடைய நிரந்தர கேப்டன் அவர் ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் தான் எப்போ வேணாலும் எப்படி வரும் மாற வாய்ப்பு இருக்குது அதற்காக உடைய பதவியை வச்சுக்கிட்டு நீ அடுத்தனுடைய மனசை காயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாக்கிட்ட அவர் மிகவும் ஒரு ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு அதாவது நான் உங்களை மண்டிட்டு இட்டு கேட்டுக்கிற நண்பாக ஸோ நீ தயவு செஞ்சு நம்ம மதிக்காத இடத்துல இருக்கக்கூடாது அடுத்த வருடம் மெகா எலெக்ஷனில் நீ கண்டிப்பாக சிஎஸ்கே வரணும் அதுதான் நான் எதிர்பார்க்கல ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ எங்களுக்காக தயவு செஞ்சு நீ சிஎஸ்கே வந்துடு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போது மிக முக்கியமான கோரிக்கை நம்ம ஓவிஸ் அம்மாட்ட வச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த வருடம் மெகா எலெக்ஷனில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா சிஎஸ்கே வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்காம் அதோட இன்ன பிளேங்கிறவங்களில் கூட பத்ரினா உள்ள வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்காம் ஏன்னா பத்ரியா இப்போது இன்ஜிரி குணமாகி மீண்டும் சிஎஸ்கேவுக்கு கம்பேக் விட்டுதான் சொல்லப்படுது அப்படி ஒருவராக பத்ரினா மீண்டும் சிஎஸ்கே உள்ள வந்துவிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இன்னும் கூட பவுலிங்கில் ஒரு பலம் வாய்ந்த அணியாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மார்க்காம கம்பெனிஷன்லாம் பதிவு பண்ணுங்கள்